வெல்கம் டு டிஎன்பிசி தீர்த்தா பயிற்சி கருவூலம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் lesson5 மணற்கேணி. இந்த lesson5 உரைநடை மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்ற உரைநடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்ற உரைநடையில் இருக்க எல்லா கேள்விகளும் நான் எடுத்திருக்கேன். இந்த 30 கேள்விகள் படித்தா போதும், இந்த லெசன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன், வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு, மொழிபெயர்ப்பு என்பது என்ன அப்படின்னா, மொழிகளுக்கிடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டது வேறு ஒரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் அப்படின்னா, மணவை முஸ்தபா அவர்கள். யார் யார் மொழிபெயர்ப்பை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 3, மொழிபெயர்ப்பு எதை தருகிறது அப்படின்னா, நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 4, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொறியியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாக இருக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா, மூக்கு ஜெகநாத ராஜா அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5, மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா, மரபியல் 98 தான் தொல்காப்பியர் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் கூறியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6, மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேடு எது அப்படின்னா, சின்னமனூர் செப்பேடு. 7, சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்திய செப்பேடு எது அப்படின்னா, சின்னமனூர் செப்பேடு. இது செப்பேடு தவறாக மதிப்பீடுன்னு கொடுத்துருக்கேன். 8, இந்திய அரசு மொழிபெயர்ப்பை எவற்றை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தியது அப்படின்னா, தேசிய உணர்வை கூட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை பயன்படுத்தியதாக கூறுகிறாங்க. மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு மொழியில் இருக்க கருத்துக்களை நம்ம வேறொரு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் மொழிபெயர்ப்பு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 9, எவற்றின் மூலமாக மொழிபெயர்ப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னா, சாகித்ய அகாடமி மூலம், தேசிய புத்தாக்க நிறுவனம் மூலம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் மூலம், இதன் மூலம்லாம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. 10, பாரதியின் மொழிபெயர்ப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதியார் இங்கிலீஷில் இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. காட்சி பொருட்காட்சி அப்படின்னா எக்ஸிபிஷன், இருப்பு பாதைனா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே, புரட்சினா ரெவல்யூஷன், தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக்கு. இந்த இங்கிலீஷில் இருக்கிறத பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். இது பாரதியார் மொழிபெயர்த்தது. இது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது 11, ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் யார் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் வந்து ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்த உடனே அந்த ஜெர்மன் மொழி மக்கள் வந்து அவருடைய தன் சொந்த நாட்டு அறிஞராகவே கருதி அவரை போற்றி பாராட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12, திருக்குறள் உலக மொழிகளுக்கு உரியதாக மாறியது எதனால் அப்படின்னா, மொழிபெயர்ப்பினால். நம்ம தமிழில் இருக்க திருக்குறளை வேறு வேறு எல்லா லாங்குவேஜ்லேயும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணதால் தான் அது இன்றைக்கி எப்படி சொல்கிறாங்க, உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 13, கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகு வங்க மொழியில் எழுதியவர் யார் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 14, ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்னும் நூலை எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட போதுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னா, ஆங்கில மொழியில். அதாவது ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த வங்க மொழியில் தான் இந்த கீதாஞ்சலி எழுதுறாரு. ஆனால் வங்க மொழியில் எழுதினதுக்கு அப்போ அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கல. அந்த வங்க மொழியில் இருக்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது சொல்றாங்க. அடுத்தது 15, மகாகவி பாரதியின் கவிதைகளும் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதால் உலக அளவில் அவருக்கு விருதுகள் கிடைத்தன அப்படின்னா, மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் அனைத்தும் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதால் அவருக்கு மிகப்பெரிய மரியாதையும் உலகம் அறியும் அளவுக்கு பாரதியை ஏற்படுத்தியது அப்படின்னா, ஆங்கில மொழியில் அவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டதால் தான் அவர் உலகம் அறியும் கவிஞராய் அவர் போற்றப்பட்டார். 16, நேரடி மொழிபெயர்ப்பாக எந்த நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கியுள்ள அப்படின்னா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆப்பிரிக்கா, லத்தீன் போன்ற மொழிகள் வந்து நேரடி மொழிபெயர்ப்பு நூலாக நமக்கு இப்போ கிடைக்குது. அடுத்தது 17, ரயில்வே ஸ்லிப்பர் என்பதன் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிப்பது தான் ரயில்வே ஸ்லிப்பர். அடுத்தது 18, கேமல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, வடம், அதாவது கயிறு.
வடத்துக்கு இன்னொரு பேர் கயிறு ஒட்டகம். இதை வச்சு தான் ஒட்டகத்து காதில் ஊசி நுழையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதுதான் ஒரு அங்கே ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். அடுத்தது 19, அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் என்ற தொடரின் சரியான மொழிபெயர்ப்பு எது அப்படின்னா, புதை சாக்கடை என்ற மலையாள சொல் தான் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜோடைய சரியான மொழிபெயர்ப்பு. 20, ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற நூல்களிலிருந்து எத்தனை நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன அப்படின்னா, 5000 நூல்கள் ஒரு ஆண்டில் ஜெர்மன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 21, தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழ் நூல்கள் எல்லாம் பிற மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க இல்லையா, அதில் முதலிடம் எந்த மொழிக்கு அப்படின்னா ஆங்கிலம், இரண்டாம் இடம் எதுக்கு அப்படின்னா மலையாளம், மூன்றாம் இடம் தெலுங்கு, நான்காம் இடம் ஹிந்தி, ஐந்தாம் இடம் கன்னடம், அது தொடர்ந்து வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழியிலலாம் நம் தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முதலிடம் எதுக்கு அப்படின்னா ஆங்கிலத்திற்கு, இரண்டாம் இடம் மலையாளத்திற்கு. அடுத்தது 22, கருத்து பகிர்வு தருவதால் மொழிபெயர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பயன்கலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்லேட்டடை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா பயன்கலை என்று அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 23, சிறு குழுவினர் பேசும் எந்த மொழியில் படைப்பாளர்கள் அதிக நோபல் பரிசு பெறுகிறார்கள் அப்படின்னா ஆப்பிரிக்க மொழியில். ஆப்பிரிக்க மொழியை தான் சிறு குழுவினர் பேசுகிறாங்க, அந்த மொழியில் தான் அதிக படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறதா சொல்கிறாங்க. அடுத்தது 24, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கொண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழும் நிலை வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா குலோத்துங்கன் அவர்கள். இதுவும் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 25, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார் அப்படின்னா நம் பாரதி அவர்கள். 26, தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவரும் நம் பாரதி அவர்கள். 27, இது பின்னாடி புக் பேக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்கள் எவை அப்படின்னா மாணிக்க வாசகர் என்ற மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளை புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ்லாம் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரான்ஸ் தேசிய நூல்கூடத்தில் எத்தனை பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன அப்படின்னா 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்று கூறியவர் யார் அப்படின்னா தனிநாயக அடிகள் அவர்கள் தான். இதோட இந்த லெசன் முடியுது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் இந்த லெசன். இந்த 30 கேள்விகளும் படித்தா போதும், இந்த லெசன் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC தீத்தா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.